தமிழ்நாட்டில் கடந்த 2011 ஆம் ஆண்டு முதல் 2014 ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட கல்வி உதவித் தொகையில் 52 கல்லூரிகள் முறைகேட்டில் ஈடுபட்டு சுமார் 17.36 கோடி ரூபாய் முறைகேடு செய்திருப்பதாக வழக்கறிஞர் அசோக்குமார் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகாரளித்தார். புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய விசாரணையில் 10 விதமான முறையில் பள்ளி கல்லூரிகளில் முறைகேடு நடந்திருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. நிர்வாக ஒதுக்கீட்டில் சேர்ந்த பள்ளி மாணவர்களுக்கான உதவித் தொகையில் 4 கோடி ரூபாயும் பெரம்பலூரில் இல்லாத கல்லூரிக்கு 58 லட்சம் ரூபாய் உதவித் தொகையும் பெற்றுள்ளது தெரிய வந்திருக்கிறது. ஒரே மாணவருக்கு ஒரே ஆண்டில் பலமுறை கல்வி உதவித்தொகை என பெயரில் 13 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டதும் கல்வி உதவித்தொகையை கல்லூரி பயன்பாட்டிற்காக பயன்படுத்தி 24 லட்சம் ரூபாய் முறைகேடு செய்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஒரே மாணவனுக்கு வெவ்வேறு அடையாள அட்டையை அடிப்படையாக வைத்து பலமுறை எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான உதவித்தொகையாக 13 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டதாக கணக்கு காட்டப்பட்டிருக்கிறது. வேறு மாநில மாணவர்களுக்கும் மாணவர் அல்லாத நபருக்கும் என 17 கோடி ரூபாய் வரை முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த முறைகேட்டில் பல பாலிடெக்னிக் கல்லூரி, பயிற்சி கல்லூரி, பொறியியல் கல்லூரி, கலை அறிவியல் கல்லூரி என 52 கல்லூரிகளுக்கும் நிர்வாக அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருப்பதும் அம்பலமாகியுள்ளது. இதனையடுத்து பெயரிடப்படாத உயர்கல்வித்துறை அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முறைகேட்டில் ஈடுபட்டதாக கூறப்படும் 52 கல்லூரி முதல்வர்களுக்கு சம்மன் அனுப்பியுள்ள லஞ்ச ஒழிப்பு போலீசார் லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டுள்ளனர். சன் செய்திகளுக்காக செய்தியாளர் கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.